சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். 6 மாத காலமாக வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்காதவர ஓய்வூதியதாரர்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், 6 மாதங்களாக வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்காதவருடைய ஓய்வூதியத்தை நிறுத்த தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதரன், என்ன காரணத்திற்காக தற்பொழுது இது மாதிரியான ஒரு உத்தரவை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க? இது குறித்து உங்கள்கிட்ட முறையான தகவல் அளிக்கப்பட்டிருக்குதா? தகவல் எதுவும் அறிவிக்கலைங்க. கரூர் கணக்குத்துறை ஆணையர் அவர்கள் தற்போது அறிவித்துள்ள இந்த 6 மாத காலமாக ஓய்வூதியத்தை எடுக்கவில்லை, குடும்ப ஓய்வூதியத்தை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய அச்சத்தை ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே உள்ள நடைமுறை என்பது ஒரு 6 மாத காலம் இது போன்ற ஓய்வூதியத்தை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வங்கி அத்துறைக்கு சொல்ல வேண்டும் என்றுதானே இருக்கிறதே தவிர, இப்பொழுது அது சாதாரண கால நடைமுறை. ஆனால் இப்பொழுது கொரோனா காலத்தில் நாம் ஏற்கனவே ஆணையரிடம் நாம் கேட்டிருந்தோம், அரசிடமும் கேட்டிருந்தோம், இந்த வாழ்வு சான்றிதழ் அளிப்பதை 3 மாதம் நீட்டிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டிருந்தோம். பிறகு கொரோனா தொற்று அதிகமாக இருந்த காரணத்தினாலே யாரும் வர இயலாது என்ற காரணத்தினால் அதை உடனடியாக இந்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்ற முறையில் கேட்டிருந்தோம். அதற்கான உத்தரவு சங்கத்தின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உத்தரவு அளிக்கப்பட்டது. ஆகவே இந்த நிலையில் இன்று கொரோனா காலத்தில் பல மாவட்டங்களில், மாநிலங்களில், ஏன் இன்னும் சொன்னால் வெளிநாடுகளில் கூட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் சென்று திரும்பி வர இயலாத ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இது திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்வது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுபோன்று கருவூல கணக்குத்துறை விதிகளில் எங்குமே இல்லை. இதை உடனடியாக அவர் திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீதரன் சார், இது தொடர்பாக நீங்கள் அரசு அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அல்லது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டீங்களா? இன்னைக்கு நாங்கள் கண்டன இந்த திரும்ப பெற வேண்டும் என்று இந்த உள்ள டிபிகிரிட்டி எல்லாம் எடுத்து சொல்லி ஒரு கடிதம் தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம். இதில் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஸ்ரீதரன்? இந்த இல்லாத ஒரு விதி ஒரு கலக்கத்தை ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் மத்தியில் ஏற்படுத்தி இருப்பது என்பது மிகப்பெரிய தவறான ஒன்று. ஆகவே இது இல்லை என்று சொன்னால் இப்போ கொரோனா காலம் என்பதால் நேரடியாக வெளியே வந்து இது குறித்து எங்களால் போரிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை எதிர்த்து இமெயில் போன்ற பல்வேறு வடிவங்களில் எங்களுடைய கண்டனத்தை அரசுக்கு அதே போன்ற ஆணையருக்கும் தெரிவிப்போம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.